பயங்கரவாத தொடர்பு காரணமாக பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா உட்பட 8 அமைப்புகளை மத்திய அரசு தடை செய்தது. முன்னதாக கேரளா, தமிழகம் உட்பட 15 மாநிலங்களில் என்ஐஏ சோதனை நடத்தி பிஎஃப்ஐ அமைப்பைச் சேர்ந்த 100 பேரை கைது செய்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கேரளாவில் வன்முறை நடந்தது. தடை செய்யப்பட்ட பிஎஃப்ஐ அமைப்புடன் கேரளாவின் உளவுத்துறை, சட்டம் ஒழுங்கு போலீஸ் பிரிவில் வேலை செய்யும் எஸ்ஐ, 8 கான்ஸ்டபிள் என 873 பேருக்கு தொடர்பு இருப்பதை தேசிய புலனாய்வு முகமை கண்டுபிடித்துள்ளது. ரெய்டு பற்றிய தகவல்களையும் ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் பற்றிய விவரங்களையும் அவர்கள் பிஎஃப்ஐ அமைப்பை சேர்ந்தவர்களுக்கு கசியவிட்டுள்ளனர். அவர்களின் விவரங்களை கேரள காவல்துறையிடம் என்ஐஏ வழங்கியுள்ளது. அவர்களின் வங்கி பரிவர்த்தனைகளையும் ஆய்வு செய்யப்படுகிறது.